ಭಕ್ತರಾಜಂ ಶ್ರೀಯಂತ ಯುಗ್ಮಕೃತ ಭೂರಿ ಪರಿಶ್ರವಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಗುರುದಂದಳಿದ್ದವರೇ ಶರಣಂ ಬುಕ್ಕು ಯಾನಡೈವೇ ಅವರ ಗುರುಕಳ್ ನಿರೈ வணங்கி அருளால் விரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியவர்த்துரைத்தொண்டார் நாதமுனி சடகோபன் சேனை நாதன் இன்ன முதற் திருமகள் என் விவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே சமஸ்தஜனீம் வந்தே ஜைதன்யஸ்தன்யதாயினீம் ஹிரயதீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் ஹயைரதடஸ்தானாம் ஸ்வயம் யக்திமுபாகதம் திஜந்து மேரேவ ததாத்வதீயா தயாதரங்கானுஜரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் வம்சித காமதேனும். எல்லாருக்கும் திவ்யதம் திகழ் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை பிரார்த்திச்சுட்டு மூன்று வாரம் முன்னாடி ஆரம்பித்த குரு பரம்பரா பிரபாவம் என்பதான நம்முடைய உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய பெருமைகள், அவா நமக்கு செய்து வச்சிருக்கிறதான நன்மைகள், இவைகளை நாம் உபன்யாச ரூபத்தினாலே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை உலகத்திலேயே ரொம்ப வளர்த்து விலட்சணமானது. ஆச்சாரிய பரம்பரைய முதல் ஆச்சாரியன் என்று இந்த சம்பிரதாயத்தை தொடங்கி வச்சவரே சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீவன் நாராயணன் தான். அவருக்கு பின்னால் இந்த ஆச்சாரிய பரம்பரையில எத்தனையோ மகர்ஷிகள் எம்பெருமானிடத்திலிருந்து பிரம்மாவரிடமிருந்து தான் கேட்டு பல சம்பிரதாயங்களை பிரவர்த்திப்பிச்சாலும் அந்த சிஷ்ய பரம்பரைகள் எல்லாம் கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே அங்கங்கே விட்டு போனது. மீண்டும் இந்த உயர்ந்த சம்பிரதாயத்தை வேத சம்பிரதாயம் சனாதன தர்மம் என்று சொல்ல முடியாத நம்முடைய மதத்தை பெருமாள் நம்மாழ்வாரை கொண்டு உலகத்திலே மீண்டும் தொடங்கி வச்சார் பிரவர்த்தி வச்சார் என்று இந்த சம்பிரதாயத்தை நாம் அறிஞ்சுள்ளோம். முதல்ல ஏன் நமக்கு எல்லாம் வியாசாதிகள்லாம் நமக்கு ஆச்சாரியால் இல்லையா, வால்மீகி எல்லாம் ஆச்சாரியால் இல்லையா, இன்னும் சுகர் சவுனகர் முதலான மகான்கள் எல்லாம் இருந்தாலே அவள்லாம் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில வரலையேன்னா, அவள் முதல் கொண்டு தொடங்கின சிஷியால் அந்த ஆச்சாரிய பரம்பரைகளை சேர்ந்த மகான்கள் எல்லாரும் அவளிடத்திலே அன்வைத்த சிஷியால் சிஷியால் என்று இன்று வரைக்கும் யாரும் இல்ல. அந்தந்த சிஷியர்கள் காலத்திலே அவாவா நல்ல கதியை அடைஞ்சு விட்டு போயிடுது. இப்படி உயர்ந்த சம்பிரதாயமானது உலகத்திலேயே ரொம்ப பெருமை மிக்கதான நம்முடைய சம்பிரதாயத்தை பெருமாள் மீண்டும் நம்மாழ்வார் முகமாக மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கார் என்றும், அதனாலே நம்ம சம்பிரதாயம் பெருமாள் தாயார் பெருமாள் தாயார் இடத்திலே நம்ம சம்பிரதாயத்தை பிரவர்த்திக்கிறதுக்காக தொடங்கிய விஸ்வசேனர் விஸ்வசேனர் இடத்திலே சகல உபதேசங்களையும் பெற்று நம்மாழ்வார் என்று முதல் ஆச்சாரிய பரம்பரையிலே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பரம்பரை இந்த நான்கு என்பதாக முதல்ல சொன்னோம். அதாவது பெருமாள் உலகத்தை சிருஷ்டி பண்றது உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு மோட்சம் என்கிறதான பெரிய பேரானந்தத்தை கொடுக்கறதுக்கு தான் ஜெகத் சிருஷ்டி பண்றார். அப்படி ஜெகத் சிருஷ்டி பண்ணச்சே அதை தானாக நேர வந்து உபதேசிப்பதற்காக இல்ல, எப்பவுமே நேர வந்து பெருமாள் உபதேசிக்க முடியாது, அதுக்காக எப்பவும் ஆச்சாரிய பரம்பரையை ஜெகத் சிருஷ்டியில உண்டாக்கிட்டே இருக்கார். எப்படி நமக்கு எவ்வளவோ நன்மைகள் சூரியன் சந்திரன் காத்து என்று மேலும் மேலும் பல நன்மைகளை செய்து கொடுக்கிற பெருமாள் எப்பவுமே இவ்வாறு உருவாக்க எப்பவுமே நமக்கு ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கிட்டேதான் இருக்கார். அந்த ஆச்சாரிய பரம்பரையை தொடங்குவதற்கு முதல்ல பெருமாள் பிராட்டிமமாக பிராட்டி ஒரு சமயம் இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் நன்மையை செய்யும்படியாக எளிதான ஒரு விஷயத்தை சொல்லி தரணும்னு கேட்டாள். எனக்கு துவயம் என்கிறதான ரொம்ப ரெண்டு சின்ன வாக்கியத்தை இந்த வாக்கியத்தை அனுசந்தானம் பண்ணி இதனுடைய அர்த்த விசேஷத்தை தெரிஞ்சின்றதான சம்பிரதாயம் தான் சொந்ததாக உபதேசம் பண்ணி அதை கேட்டு விராட்டி விஸ்வசேனருக்கு இந்த சம்பிரதாயத்தை உபதேசிச்சாள். அந்த துவயத்தினாலே மீண்டும் விஸ்வசேனர் நம்மாழ்வாருக்கு இந்த சம்பிரதாயத்தை உபதேசிச்சார் என்று பெருமாள் தாயார் தாயாரிடமிருந்து விஸ்வசேனர் விஸ்வசேனரிடம் நம்மாழ்வார் என்று இந்த சம்பிரதாயம் முதல்ல பெருமாள் தாயார் விஷயத்தினர் நம்மாழ்வார் என்று ஆச்சு பார்த்தோம்.
அது நம்மாழ்வார் இன்றைக்கு சரியாக 5000 வருஷம் 5100 வருஷம் முன்னாடி எழுந்திருந்தார். அவர் மகாஜானியா இருந்தார். அவரை போல பகவத் பக்தி பண்ணுவா இல்ல. எல்லாருக்கும் பிறந்த உடனே ஒரு விஷ வாயு ஒண்ணு சடம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த விஷ வாயுவானது அவளுக்கு மூச்சு காத்துல கலந்து அவள் அஜ்ஞானத்தை கொடுக்கறது. அந்த மூச்சு காத்து இல்லாம யாராலையும் ஜீவிக்கவும் முடியாது. அதனாலே அஜ்ஞானம் இல்லாம யாராலையும் இருக்கவும் முடியாது. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரும் அந்த விஷ வாயுனாலே அந்த விஷ வாயுவை பருகித்தான் இவாளுக்கு மூச்சும் வருது பேச்சும் வருது. அதனால இவாளுக்கு ஜீவனமும் அந்த விஷவாயுனாலே ஏற்பட்டது தான், பேச்சும் அந்த விஷவாயுனாலே ஏற்பட்டது தான். அதனால எல்லாருமே அஜ்ஞானியாத்தான் இருப்பா. யாருக்கும் உள்ளபடியான தத்துவம் தெரியாது. ஆனா நம்மாழ்வார் அவதார விசேஷம் திருக்குருகூரிலே காரி என்ற சிஸ்வரத்திற்கும் உடையநங்கை என்கிற மகாராணிக்கும் பிறந்தவர். அவர் அவதரித்த போதே எம்பெருமானுடைய திவ்ய அனுகிரகத்தினால அந்த விஷவாயுவை தன்னை அண்ட விடாம பண்ணார். அதனாலே சடம் என்கிறதான அந்த காத்த ஹுங் என்று கோபிச்சு அதட்டி அகற்றினதுனாலே அவருக்கு சடகோபர் என்பதா சொல்லி நம்ம ஆச்சாரியா சடகோப மகர்ஷின்னு சொல்றா, சடகோப முனின்னு சொல்றா அப்பேற்பட்ட இந்த நம்மாழ்வார் அவதரிச்ச நாள் முதல் கொண்டு கொஞ்சமும் கூட அஜ்ஞானம் இல்ல. பகவத் அனுபவத்தை தவிர வேற ஒரு எண்ணமும் இல்ல, ஒரு க்ஷணம் தூக்கமும் இல்ல, பசிதாகம் எதுவும் இல்ல என்று குழந்தையிலிருந்து அப்படியே ரிஷியாகவே பிறந்து ரிஷியாகவே வளர்ந்து பகவானியே அனுபவிச்சு நமக்கு இந்த சம்பிரதாயத்தை திருவாயுமொழி மோகனம் கொடுத்திருக்கார். 4 பிரபந்தங்கள் அருள் செய்தார்னு இவ்வளவு உயர்ந்ததான ஒரு ஞானியும் பிரபஞ்சத்தும் பிரபஞ்ச சிருஷ்டிகளே கிடையாது. நாம் அறிஞ்சதான எந்த கதைகளிலையும் கிடையாது. இனிமேலும் இப்பேற்பட்ட ஒரு மகர்ஷிய பெருமாள் சிருஷ்டி பண்ணவும் முடியாது. அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு பார்த்தோம். ஆனா இருந்தாலும் அவருக்கு பிறகு யார் ஆச்சாரியன் பார்த்தபோது அவருக்கு பிறகு ஆச்சாரியர் நாதமுனிகள் தான். நாதமுனிகள் 1500 வருஷம் முன்னாடி எழுந்திருந்தார். சுமார் 1500 வருஷம் முன்னால நம்மாழ்வார் 5100 வருஷம் முன்னாடி எழுந்திருந்தார். ஆனா நம்மாழ்வார் எழுந்திருந்தது 35 திருநட்சத்திரங்கள் தான், 35 வயசு தான் எழுந்திருந்தார். 35 வருஷம் தான் எழுந்திருந்தார். 5100 வருஷம் முன்னாடி எழுந்திருந்தவருக்கு 1500 வருஷம் முன்னாடி இருந்த நாதமுனிகள் சிஷியரானார்னு சொன்னா சுமார் நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தவர்கள் 3500 வருஷம் கழிச்சு தான் வந்து சிஷியருக்கு உபதேசம் பண்ணார்னா அது எப்படி, அது எப்ப நடந்தது, ஏது நடந்தது, சாத்தியமா என்றும் இந்த நாதமுனிகள் எப்படி நம்மாழ்வாரிடத்திலே ஈடுபட்டார் என்னும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உண்மையை சொன்னோம், நம்ம சம்பிரதாயம் ஆச்சாரிய பரம்பரையில எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்னா பெருமாள்லேருந்து நம்மாழ்வார் வரைக்கும், அப்புறம் நம்மாழ்வாரிலிருந்து பாஷ்யக்காரர் வரைக்கும், பாஷ்யக்காரிலிருந்து தேசிகர் வரைக்கும், இதுல நடுவுல நிறைய ஆச்சாரியாள்லாம் உண்டு. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நடுவுல ஆச்சாரியாள் உண்டு. அப்புறம் தேசியனுக்கு பின்னாலே வந்த ஆச்சாரியர்கள், அப்போ அதுல பின்னால் வந்த ஆச்சாரியர்கள்ல இப்போ நம்ம மைத்திரிய சம்பிரதாயம் என்று சொல்லும்படியான பிரகிருதம் ஆண்டவன் வரைக்கும் வந்த சம்பிரதாயம், அதே தேசிகனுக்கு பின்னாலே அந்த சிஷிய தேசிகனுடைய சிஷ்யர் சிஷியர் ஆதிவன் சிரோபர், அப்புறம் அந்த சிஷியர் பரம்பரை ஆதிவன் சிரோபர் சிஷிய பரம்பரையை வந்த ஸ்ரீ சந்நிதி சம்பிரதாயம், இப்படி நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயமானது இப்பொழுது தேசியனுக்கு பின்னாலே நிறைய ஆச்சாரியால் ஏற்பட்டு அதுல முன்னெரியாமல் மடம் என்று இன்னும் சில சம்பிரதாயங்கள்லாம் இப்போ உலகத்துல ரொம்ப சிறப்பா நடமாடிட்டு இருக்கு. எல்லா சம்பிரதாயம் இப்ப இருக்கிற எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் மூலம் சுவாமி தேசிகன். அது சுவாமி தேசிகன் அப்படியே பாஷ்யக்காரருடையதான சிஷ்ய பரம்பரையிலே வந்தவர். பாஷ்யக்காரரானவர் நாடுமுனிகளுடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்தவர். நாடுமுனிகள் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். நம்மாழ்வார் தான் இப்ப இருக்கிற அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எல்லாம் தெங்கலே வடகலே என்று சொல்ல முடியாது. இத்தனை சம்பிரதாயத்துக்கும் கூட்டத்தரா இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய குலபதினு சொல்ல முடியாதவர் நம்மாழ்வார் தான் ஆச்சாரியர். நான் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும் ஓரளவு நம்ம ஆச்சாரிய பரம்பரையை தெரிஞ்சுண்டோம்.
இப்பொழுது நம்மாழ்வாருக்கும் நாதமணிகளுக்கும் ஏற்பட்ட ஆச்சாரியத்திற்கு சம்பந்தத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். நாதமணிகள் என்பவர் பெரிய யோகீஸ்வரர். காட்டுமன்னார் கோயில் என்று சோழமண்டலத்தில் சிதம்பரம் என்று பிரசித்தியான இப்போது நகரத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது. காட்டுமன்னார் கோவில் சொல்லுவா, அங்கே பெருமாள் ராஜகோபாலன் வந்து கொண்டிருக்கார். அந்த காட்டுமன்னார் கோவிலில் தான் நாதமுனிகளுடையதான அவதாரம். 1500 வருஷம் முன்னால அவருடைய திருத்தகப்பனாருக்கு ஈஸ்வரமுனிகள்னு பேரு. நாதமுனின்னு சொன்னா அவருக்கு ரங்கநாதமுனின்றது ஒரிஜினல் திருநாமம். ஆனா இருந்தாலும் சுருக்கமா சொல்லச்சே நாதமுனி நாதமுனின்னு சொல்லி அதே பழக்கத்தில் வந்துருச்சு. அந்த ரங்கநாதமுனிகள் என்று சொல்ல முடியாத நாதமுனிகள், ஏன் முனி என்றுதான் முதல்லயே அவருக்கு அந்த பெயர் இருக்குன்னு, அந்த காலத்துல யோகம் என்பது ரொம்ப சகஜமான நிலையா நடையாடின்ற விஷயம் அது. நாம இப்பெல்லாம் எப்படி ஒரு கிருஷ்ணமாச்சாரியர் நாராயணாச்சாரியர் என்று ஆச்சாரியால் இந்த திருநாமத்தை சேர்த்துக்கிறோமோ, அதுபோல அப்பெல்லாம் பெரிய யோகீஸ்வரர்களா இருந்ததுனால யாரெல்லாம் யோகத்துல கெட்டிக்காரா இருக்கோ அவளுக்கெல்லாம் அந்த முனின்ற பெயர் கூட சேரும். அது என்ன முனின்னா அவள்லாம் யோகம் அபியாசம் பண்ணவான்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருந்தாருன்னா அப்பெல்லாம் அவளுதான் ரிஷின்னு பேர். வியாச வியாச மகரிஷின்னு சொல்றோம், விஸ்வாமித்ர ரிஷி மகரிஷின்னு சொல்றோம், வால்மீகி ரிஷின்னு சொல்றோம். அப்படி பல காலத்துல இந்த பெயரோட கூட சேரும்படியான இந்த பெருமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில காலப்போக்கிலே மாறிண்டே வந்திருக்கு. முதல்ல அவள்லாம் ரிஷின்னு சொல்றோம், ஏன் ரிஷின்னு சொன்னான்னு, அவள்லாம் ரொம்ப பெரிய தபஸ் பண்ணுவா, எல்லாத்தையும் அப்படியே பிரத்யக்ஷமா தங்களுடைய யோக திருஷ்டின ஞான திருஷ்டினாலே பார்க்கக்கூடியவா, பெரிய சித்திகள் எல்லாம் அடைஞ்சவா. அதனாலே நம்ம பெரியவாழ்லயே பாரத ஆதி காலத்துல சாதாரணமா ரிஷிகள் அப்படின்னு சகஜமான வார்த்தை. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போன போது அப்புறம் ரிஷிகள் போக அப்புறம் ரிஷின்ற வார்த்தை விட்டு போச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய பெருமையோட தபஸும் அப்படியே 10,000, 5,000 வருஷம், 1,000 வருஷம் தபத்துல நிக்கக்கூடிய சக்தியுடைய வாழ்லாம் போயிட்டா. இருந்தாலும் யோகாபியாசம் என்கிற அடுத்த ஸ்டெப்பு, இந்த யோகாபியாசம் பண்றவா நிறைய பேர் இருந்திருந்தா, அந்த மாதிரி யோகாபியாசம் பண்றவாழ முனிகள்னு சொல்ற வழக்கம். அது முனின்னு சொன்னா இப்பெல்லாம் ஒரு வார்த்தை முனினா ஏதோ சன்னியாசி அப்படின்னு ஒரு பழக்கம் வந்து கொடுத்தோம். அந்த சப்தத்துக்கு முனினா சன்னியாசின்ற அர்த்தம் வந்து கொடுத்தோம். ஆனா அப்படி இல்ல. விஸ்வாமித்தரோட கூட தமிழ் கவிதைகள்ல சொல்லச்சே முனிவர் அப்படின்னு சொல்லுவா. அவர் சன்னியாசி கிடையாது, சன்னியாசி இல்ல, அவெல்லாம் கிரகஸ்தாள் தான். அதுபோல ஈஸ்வர முனிகள் என்று ஒரு கிரகஸ்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய யோகீஸ்வரரா இருந்தார், அதனாலதான் அவருக்கு முனின்னு பேரு. அவருடைய திருக்குமாரராக அவதரிச்சார் ஒரு ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல ஸ்ரீ ரங்கநாத முனிகள். ரங்கநாத முனிகளுடைய பிரபாவம் ரொம்ப அபாரம்னு சாதிக்கிறார் அவருடைய பேரனார் ஸ்ரீ ஆளவந்தார் சாதிக்கிறார். அவர் சொல்லச்சே நமோ அசிந்தி அற்புத அக்லிஷ்ட ஜான வைராஜ்ய ராசே நாகாய முனி அதாவது பகவத் பக்தி சிந்தவே அப்படின்னு. நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சில விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் தூரம் யோஜனை போறது, அப்புறம் யோஜனை போறது, அதுக்கு மேல சில கேள்விகள் மனசுல வந்தா அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய மாட்டேங்கிறது. இதுக்கு மேல எப்படி மேல ப்ரொசீட் பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சதை எப்படி மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னு நமக்கு தெரியறது இல்ல. அது சாமானிய விஷயங்கள்லயே அப்படித்தான் இருக்கு. ஒரு சாதாரண கடைக்கு போறோம், பழம் வாங்க பாக்குறோம், பழம் வாங்கினா அந்த பழம் நல்லா இருக்கா அப்படின்னா மேல எப்படி பாக்குறோம், கலர் நல்லா இருக்குன்றோம், உள்ள பாக்குறோம், அதுக்கு மேல உள்ள எப்படி இருக்கு, அழுகி இருக்கா, வாசனையா இருக்கா, ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. சரி இருந்தாலும் ஓரளவு நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்கி வரோம். சில வாட்டி நல்லா இருக்கு, சில வாட்டி நல்லா இல்ல. பழத்தை பார்த்த போது கூட நம்மளே சிந்தனை அந்த பழத்தினுடைய பிரபாவங்களை இன்னும் ஆராய்ஞ்சு பாத்துக்கிற அளவுக்கு பிரவர்த்திக்கல. சில பேர் ரிசர்ச் பண்றா, கெமிஸ்ட்ரியில பிசிக்ஸ்ல அஸ்ட்ரானமில ரிசர்ச் பண்றா. ஒரு ஸ்டேஜ் போனோடனே அவளுக்கு நிறைய டவுட்ஸ், மேல எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்முடைய ஞானம் தடப்படுறது, அதை சொல்ல வந்தேன். இங்க போனாலும் நான் ஞானமானது தடப்படுறது. சில பேர் தடப்படாம இன்னும் மேல மேல போனா அவளை இன்னும் வசதியா சயின்டிஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆனா எந்த விஷயத்திலயும் சரி, லௌகிக விஷயத்திலேயா இருந்தும் சரி, வைதிக விஷயத்திலேயா இருந்தாலும், அந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சா ஒரு தெய்வ அனுகிரகத்தினாலே தன்னுடைய யோக பிரபாவத்தினாலே மேல மேல எந்த தட
தடங்களும் இல்லாம அப்படியே கடைசி வரைக்கும் அதனுடைய தத்துவங்களை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தியோட இருந்தாராம் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதைத்தான் சொல்றார் ஆனந்தார், அச்சிந்திய அற்புத அக்லிஷ்ட ஞான வைராகி ராசியே. நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு அப்பவும் முடிவெடுக்க முடியாம திண்டாடுவோமே, அது ஈஸ்வர விஷயமா இருக்கட்டும் இல்லன்னா இது மாதிரி நெருப்பு காத்து நிலம் நீர் இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் இல்ல நம்ம சரீர விஷயமா இருக்கும் ஆத்ம விஷயமா இருக்கட்டும், இப்படி சேதனமா இருக்கிற ஆத்ம விஷயமா இருக்கட்டும் அச்சேதனமா இருக்கக்கூடியதான பிரகிருதி இயற்கை நேச்சர்னு சொல்றோமே இந்த பதார்த்தங்களா இருக்கட்டும் அதுதான் இல்ல, சாட்சாத் ஈஸ்வர விஷயமா இருந்தாலும் ஈஸ்வரன் என்ன, ஈஸ்வரன் பரமசேதனன், ஜீவாத்மா சேதனன், சுத்தி இருக்கிறதான காலம் பிரகிருதி இந்த மாதிரியான வத்துக்கள் எல்லாம் அச்சேதனம். இந்த எந்த விஷயத்திலையும் நாகமுனிகள் சிந்தனை பண்ணி ஆரம்பிச்சு அதனுடைய எல்லையை காண்பதற்கு முன்னாடி அவருடைய ஞானம் தடவடவே படாது. அப்படியான ஒரு பெரிய ஒரு சக்தியான மகாஜானி மகர்ஷியாகும் ஸ்ரீமந்த் நாதமுனிகள் என்று தன்னுடைய பாட்டனார் தாத்தா கிராண்ட் ஃபாதர் அது நாதமுனிகளை அப்படி கொண்டாடுறார் ஆளுவந்தார். அவர் அச்சிந்திய அத்புத அக்லிட்ட ஞான வைராகிய ராஜேந்திர, அப்படி ஞானம் தான் எல்லை இல்லாம இருந்ததுன்னா வைராக்கியமும் எல்லை இல்லாத வைராக்கியமும் அதாக பகவத் பக்தி சென்றவே இல்லை. அப்படி எம்பெருமானிடத்துல சாட்சாத் சர்வேஸ்வரன் அப்படியே ஆத்மஸ்வரூபத்தினாலேயே ஆத்மஸ்வரூபமான பரமாத்மாவை அனுசரிக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உயர்ந்த ஜானியாகும் அப்படியே உயர்ந்த பக்திமானாகவும் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவர் அறியாத தத்துவம் இல்லாத ஈஸ்வர தத்துவத்தை கூட அப்படியே அழகழகா பிரத்யட்சமா காணக்கூடியவராக இருந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று பாதிக்கிறார். அப்படி மகாபிரபாவராக இருந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவில் எழுந்தொழிவர்கள். ஆச்சாரியாள் எல்லாரும் சொல்லக்கூடிய நம்மாழ்வாரோ நாதமுனிகளோ இன்னும் மற்ற ஆச்சாரியால் எல்லாரும் அப்படியே பகவத் அனுகிரகத்தினாலேயே பகவானை கண்டு பகவான் நமக்கு தான் சொல்லிக் கொடுத்துவார். அதுதான் நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷமான பெருமை. நம்ம நாதமுனிகள் காட்டுமன்னார்கோவில் எழுந்தோடு இருந்த நம்முடைய ஞானத்திலே வசந்தவராயும் வைராக்கியத்தினாலே மற்ற ரிஷிகள் போல இல்ல விஸ்வாமித்ராதி ரிஷிகள் எல்லாம் கூட வைராக்கியத்திலே சில சமயம் குறைஞ்சு போயிருக்கா அப்படிலாம் இல்ல. ஏன்னா தத்துவத்தை பிரத்யட்சமா தெரிஞ்சவா எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்ற தத்துவங்கள் நேர தெரிஞ்சவாரான் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமா எழுதியிருந்தார் நாதமுனிகள். பக்தியினாலே வசந்தவர் அப்படி இருந்தவர் அங்க இருந்து ராஜமன்னார் என்று சொல்ல முடியாத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி காட்டுமன்னார் கோவிலே ரொம்ப அந்தரங்கமா சேவை சென்று அர்ச்சாவதாரத்திலே ரொம்ப ஈடுபாட்டோட தன்னுடைய யோகத்திலையும் ரொம்ப இட்டத்தோடு எழுந்திருந்தார் என்று சொல்லுவார். அப்படி எழுகின்ற காலத்துல யாத்திரைக்காக சில பேர் வந்த சுவாமிகள் அப்படியே காட்டுமன்னார் கோவில் ராஜகோபால சுவாமியை சேவிக்கிச்சு திருமாவை சேவிக்கிச்சு சோத்திரபாதங்களை சொல்லி சேவிக்கிற வழக்கம் உண்டு, சில ரிஷிகளுடையதான வாக்கியங்களை சொல்லி சேவிக்கிற வழக்கம் உண்டு, அதுபோல பெரியவாருடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி சேவிக்கிற வழக்கத்துல வந்தவா நம்மாழ்வாருடைய ஒரு பத்து பாசுரம் ஆறாவமுதே அடியேனுடலம் என்பால் அன்பாயே நீராகி அலைந்து கரையா உருக்குறின் நடுமாலே சீராது என்னில் கவரி வீசும் திருநீர் திருக்குடந்தை எறாறு கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேமானே ஆறாவது அனுபவிக்க திகட்டாத தெள்ள அமுதமே என்னை இப்ப நீராய் உருக்கி நீர் உருகிறா போலே உருகிறனே என்ன நீர் உருகிறா போல என்ன பனிக்கட்டி உருகி நீராக பார்த்திருக்கோம் நீர் உருகினா எப்படி உருகும்னு தெரியாது அழுவார் அப்படி உருகிறாராம் பக்தினாலே ஆறாவது இடத்துல திருக்குடந்தை ஆறாவது இடத்துல அப்படி நீர் உருகினால் எப்படி உருகும் அப்படி நான் உருகிறனே. ஆனா இருந்தாலும் உன்னுடைய இதான சாட்சாத்தான பிரத்யட்சமான நேர சேர்த்துக்கிறதான அனுபவம் கிடைக்கலையே என்றதாக சொல்றாரு. எப்படியே அனுபவிச்சு பத்து பாசம் என்னான் செய்கிறேன் யாரே கலைகன் என்ன என் செய்கின்றாய் என்னான் செய்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் இந்த ஆத்மாவானது உன்னை அப்படியே உறிஞ்சு பருகணும்னு ஆசைப்படுறது ஆனா முடியல யாரே கலைகன் என்னை யார் இனிமே ரட்சிக்க போறா இந்த தவிப்பை யார் தீர்த்து வைக்க போறா என்னை என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாராலும் ஒன்னும் குறைய வேண்டே ஒன்ன நான் அடையிறதுக்கு நான் ஒன்னத்தவர் யார்கிட்ட போய் நான் யாச்சிப்பேன் யாரிடத்துல போய் நான் பிச்சை எடுப்பேன் ஒன்ன தவிர உன்னை கொடுக்கறவா யார்
பேசுறார் ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரம் வந்து ஆண்டவன் திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு துணையும் திருக்குழந்தையில சின்ன வயசுல கலக்கேதம் சாதிச்சுன்றதுக்கு நாலாவது முறை அடியன் உடல் என்பதான இந்த ஒரு 10 பாசுரம் 11 பாசுரம் அது இந்த பரியம் 5 பத்துல வரும். அந்த 5 பத்து பரியத்தை நான் 11 பாசுரத்தை மாத்திரம் 48 நாள் காலக்ஷேமம் சாதிச்சார்னு சொல்லுவோம். அவ்வளவு அனுபவம் அந்த அந்த பரியம் அவ்வளவு சக்தி. அமுதன் விடயத்துல திருக்குழந்தை ஆண்டவன் ஆச்சாரியாவுக்கு இருந்து அவர் ஒரு பெரிய ஈடுபாட்டினால 48 நாள் சாதிச்சாராம். இந்த 6 முறை பரியத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம்னு சொல்ல கேட்டிருக்கேன். அந்த மாதிரியாக ரொம்ப வசத்துக்கு அதை முடிக்கச்சே 2 பாத்திரம் வாரா வருவாய் ஒரு நின் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீராயன்மாயாண்டாய் திருக்குடந்தையூரா உனக்கு அட்பட்டும் அடியேன் என்ன முழல் வேணோ அடியேன் என்ன முழல் வேணோ உன்னை இப்படி பரிபூர்ணமா அனுபவிச்ச பிறகும் கூட எனக்கு பரிபூர்ண பிரம்ம அனுபவமான மோட்சம் சித்திக்காமல் இருப்பது எப்படிதானோ வாரா வருவாய் வராமலே வரவனாச்சு எல்லாரும் வந்து வரவா எல்லாரும் வந்துதான் வரணும் நீ வராமலே வரணும் என்ன வராமலே வரவன்னா எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால பெருமாள் வரத்துக்குன்னு இன்னொரு இடத்துல இருந்து வரவான்டா இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஆத்மாவுக்கு சாட்சாத்காரத்தை கொடுத்துடக்கூடிய அப்படியான பெருமாள் அப்படியான சாமர்த்தியம் உனக்கு இருக்கு அந்த சாமர்த்தியத்தை பெற்றுக்கிற யோகியதை எனக்கு இல்லையான்னு கேட்கிறோம். வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியை ரொம்ப உருக்கமா சொல்றேன். ரொம்ப அற்புதமான புரியும். எப்படி 6 முறையில இருந்து ஆரம்பிச்சு 10 பாசுரம் ஆச்சு 11 பாசுரம் அவெல்லாம் வந்தவா அது பாடுற அதுதான் பாட்டாதான் முதல்ல இருந்தது பாட்டு ரூபமா இருந்தது இப்பவும் பாடுற ஆனா இருந்தாலும் எல்லாரும் திவ்ய பிரபஞ்சத்தை பாடுறதுன்னு இல்லாம ஒரு மாதிரி அனுசந்தான ரூபமா வச்சுருக்கோம். அனுசந்தான ரூபமா இருந்தா தான் ஒரே மாதிரி இருக்கும். பாடுற மாதிரி இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா நீட்டுவா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாட முடியாது. 1000 பேர் கூட ஒன்னா சேர்ந்து அனுசந்தானம் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் உருவாக்கி கொடுத்துருக்காள் பெரியவா. அதனால இப்பதான் நாம ஒரு மெத்தட்ல சொல்றோம் ஆரா உதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீரா இளைஞ்சு தலையா ஒரு என்ன நடுமாறே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்றோம் வச்சுக்கோங்களேன். அறா பாடின அத பாடின கேடுங்க கடைசி பாட்டு உலர என் பின் பேச்சு முளையோடு அவளை உயிருண்டான் கடல் கலவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குருகூர் சடகோபன் அப்படின்னு இந்த 10 பாசுரம் பாடினவர் யாருன்னு அதுல ஒரு வார்த்தை வருது. குருகூர் சடகோபன் குழலின் மழிய மழிய சொன்ன ஓர் ஆயிரத்தொழிப்பத்தும் மழலை தீரவல்லார் காமருமானே நோக்கே இந்த 10 பாசுரத்தை பாடுறவா யார் பாடினாலும் சரி அவன் எப்படி இருப்பார்னா அப்படியே மன்மதன் மாதிரி அழகா போயிடுவா அப்படின்னு ஒரு பாலஜி பத்தி சொல்லி முடிச்சாரு. என்ன இது ஆச்சரியமா இருக்கு இது இப்படி ஒரு பாலஜி பத்தி இப்படி ஒரு பாசம் மேல சொன்ன விஷயம் அவ்வளவு அற்புதமா வேதாந்தமா இருக்கு. இவ்வளோ வேதாந்தம் பரஸ்ருதியை பார்த்தான்னா காமரும் மனையை நோக்கி இருக்கு அப்படின்னு அப்படியே ஸ்திரீகள்லாம் பார்த்தான்னா அப்படியே ஆசை அவ்வளோ அழகுன்னு சொல்ல முடியாது ஆயிடுவா அப்படின்னு ஒரு பரஸ்ருதிய சாதிச்சிருக்க. இதுக்கு என்ன தாத்பரியம்? சாமான்யமான புருஷார்த்தமாச்சு. இந்த சாமானிய புருஷார்த்தத்தை ஆழ்வார் சாதிப்பார். இதுக்கு ஏதோ விசேஷமான அர்த்தம் உண்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் வச்சு இவர் சொல்லிருக்காரு. ஏன்னா அதுல அவர் 1000 துளிப்பத்தும்னு 1000 பாசம்னு சாதிச்சிருக்காரு. அப்படியே உருகி உருகி சொல்லியிருக்காரு. பதிகத்தை பரஸ்ருதியும் ஆச்சரியமா இருக்கு, பதிகமும் ஆச்சரியமா இருக்கு. சொன்னவர் குருகூர் சடகோபன் வேற சொல்லியிருக்காரு. குருகூர் சடகோபன் சொன்னவர் 1000 பாட்டு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அவாலே கேக்குறாரு 1000 பாட்டு சொல்லி இருக்கிறதா இந்த பாசுரத்துல வந்திருக்கேன், உங்களுக்கு 1000 பாட்டும் தெரியுமா அப்படின்னு கேக்குறார். அது சொன்னா இல்ல நாங்க இந்த 10 பாட்டு நாங்க திருக்குழந்தைய சேர்ந்துவா அப்படி திருக்குழந்தைய சேர்ந்துவா அதனால எங்களுக்கு இந்த 10 பாட்டு தெரியும், எங்களுக்கு அதுக்கு மேல தெரியாது அப்படின்னா நாதம் நிகழ்ச்சி திருக்குழந்தையில போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க கோவிலுக்கு அங்க போறார். 6 சன்னதிக்கே போறார். அங்க இருக்க பிரிவா கேட்கிறார், பட்டாச்சாரம் கேட்கிறார். அவாளும் சொல்றா இந்த 10 பாட்டு இங்க இந்த ஊர்ல சொல்ற வழக்கம்னா ஆனா என்ன
இருக்கான்னு இதுக்கு மேலே எங்களுக்கும் தெரியாது. ஆறாவதன் விஷயமா இருக்குன்றதுனால இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்க இதை அப்படி காப்பாத்தி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா குறுகுன்னா எங்க இருக்குன்னு விசாரிக்கிறார். அது குறுகுதான் திருமணத்திலே இருந்தாதான் தள்ளி இருக்கு, 500 மைல் தள்ளினா இருக்கு. அது கிட்டத்தட்ட இருக்குமே இல்லையா, 500 கிலோமீட்டர் தியாகம் இருக்கும். அது தென்கோடியில இருக்கு குறுகூர். 500 அப்பெல்லாம் 500ன்றது ரொம்ப தள்ளி இருக்கு. இப்பெல்லாம் ஒரு நாள் ராத்திரியில போயிடுறோம், பக்கத்துல போயிடுறோம்னாலும் அப்பெல்லாம் நல்லா போவோம். சொன்னா காரியம் வந்துடுது, அவ்வளவுதான். 10 வாட்டி சொல்லுவோம், 2 வாட்டி சொல்லுவோம், விட்டு போயிடும்.
அப்படியே அப்படியே பக்தியோட அனுசந்தானம் பண்ணினா அழிவார்த்தையில சாதிப்பார்னு சொல்றா அப்படின்னு அவர். ஆஹா, இப்படி ஒண்ணு இருக்கா? யாருக்கும் பத்தாயிரம் வாட்டி அனுசந்தானம் பண்றதுன்றது என்ன சுலபமா? அது பத்தாயிரம் முறை அனுசந்தானம் பண்ணணும்னா விடாம அனுசந்தானம் பண்ணணும், நித்தியகர்மான தானம் பண்ணணும், ஆடிச்ச உடனே ஆழ்வார்த்தையை தியானம் பண்ணணும். இப்படியே விடாம 10,000 வாட்டி அனுசந்தானம் பண்றவர் பாவம். ஆழ்வார் சேவை சாதிப்பார்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ? அனுசந்தானம் பண்ணி ஆழ்வார் சேவை சாதிச்சா நல்லது தானே? அனுசந்தானம் பண்ணா நல்லது தானே? கட்டாயம் சேவை சாதிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட 10,000 முறை அனுசந்தானம் பண்ணி பாக்குறாரு. ஒரு எஃபர்ட் தான். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு அது ஒரு எஃபர்ட் எடுக்கிறார். 10,000 முறை ஒரு யோக பிரபாவம் உண்டு அவருக்கு. அத 10,000 முறை அனுசந்தானம் பண்ணாரு. அனுசந்தானம் பண்ணது அவர் வழக்கமா ஒழுங்க போதுல யோகாபியாசம் பண்றவர் தானே. 10,000 முறை அனுசந்தானம் நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணுவார். 10,000 முறை அனுசந்தானம் பண்ணார். ஒரு யோகாபியாசம் பண்றாரு. யோகாபியாசம் பண்ணச்சே, யோகாபியாசம்ன்றது ஒரு தியான ரூபம் தானே. அந்த தியானத்துல நம்மாழ்வார் சேவை சாதிக்கணும்னு நம்மாழ்வாரை நினைச்சுக்கிறார். அந்த பாசுரத்துல சொன்ன அர்த்தங்களை வச்சு ரொம்ப அண்ணார் அண்ணா சொல்லிருக்கு. அருள் கொண்டான் அடியவர் இன்புற அருளினான் அவ் அருமறையின் பொருள், அருள் கண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ் உலகினை மிக்கது. அவருடைய அனுகிரகம் மாதிரி பெருமாளுடைய அனுகிரகத்தை காட்டும் வசத்தியாச்சே ஆழ்வார் அனுகிரகம். தாயாருடைய அனுகிரகத்தை காட்டிலும் வசத்தியாச்சே. எல்லா நித்திய சூரியர்கள் அனுகிரகம் பண்றதை காட்டிலும் ஆழ்வாருடைய அனுகிரகம் தான் விசேஷம் இல்லையா அப்படின்னு ரொம்ப உருகி சொல்லியிருக்காரு முதற்கவி ஆழ்வார்கள். தேவம் அசரியேன் குருகோர் நம்பி பாவி நின்றை பாடி தெரிவனே. தேவம் எனக்கு வேற தெய்வமே வேண்டாம். எனக்கு நாராயணன் தெய்வம், எங்க ஆழ்வாருக்கு நாராயணன் தெய்வம், ஆனா எனக்கு ஆழ்வார் தான் தெய்வம். இந்த ஆழ்வாரை காட்டில எனக்கு இன்னொரு தெய்வம் வேணுமான்னு நான் திருவாய்மொழி பாசுரம் இருக்கே மதுரகவி ஆழ்வார் சொல்றாரு. அந்த கன்னியன் சிறுத்தாம்புல கல்யாண சிறுத்தாம்பத்தான் 10 பாசம் அனுசந்தானம் பண்றாரு நம்ம நாதமுனிகள். அதுவே திரிதண்டாகிலும் தேவ பிரானுடைய கரிய கோல திருவுருக்காள் வந்தான் பெரிய. ஆனா திருவாய்மொழி பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணா நான் அனுசந்தானம் பண்ற அந்த வேளையில அந்த அனுசந்தானம் இருக்க, அந்த அனுசந்தானத்தை கிடக்கிறதுக்கு பெருமாள் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறாரோ. திரி தந்தாயினும் தேவபிரானுடைய கரிய போல திருவுருக்காண் பண்ணான். நான் பண்ண அதிருஷ்டம் பாருங்கோ, நான் ஒன்னும் பெருமாளை கூப்பிட்டு பாடல. ஆழ்வார் கொண்டு சொன்ன பாசுரம்னு ஆசையா, எங்க ஆச்சாரியன் சொன்ன பாசுரம்னு ஆசையா நான் பாடுவேன். ஆனா அந்த பாசுரத்தை கேட்கறதுக்கு பெருமாள் வந்து நிக்கிற. திரி தந்தாயிலும் நான் எங்க போய் இந்த பாசுரத்தை சொல்லிட்டு போனாலும் முன்ன முன்ன வந்து நிக்கிறாராம் பெருமாள் அப்படின்னு சாய்க்கிறார் முதற்கவி ஆழ்வார். அது மாதிரி ரொம்ப வசதியான பாசுரம். அந்த பாசுரங்கள் அனுசந்தானம் பண்ணாரு. யோகாபியாசம் பண்ணாச்சு. ஒரு நாள் யோகத்துல நம்ம ஆழ்வார் சேவை சாதிச்சார் நாதமணிகளுக்கு. அதத்தான் சுவாமி சாதிக்கிறார் தேசிகன் ராசித்திரைசாரத்துல சாதிக்கிட்டே யோக திசையில் ஸ்ரீமன் நாதமணிகளுக்கு நம்ம ஆழ்வார் சாட்சாத்கிருத்தரானா. யோகாபியாசத்துல யோக திசையில 3,500 வருஷம் முன்னாடி மறைஞ்சு போய் திருநாட்டுக்கு வழினார் நம்ம ஆழ்வார். திருப்பி வந்து சேவை சாதிச்சார். சேவை சாதிச்சு தான் மறுபடி செய்த திருவாய்மொழியும், இன்னும் திருவாய்மொழி மாத்திரம் இல்ல திருவாய்மொழியோட சேர்த்து 4,000த்தையும் கொடுத்துட்டார். நாதமுனிகள் எதிர்பார்த்துன்னு போனது இந்த 10 பாசுரத்துல சொன்ன 1,000 பாசுரம் உண்டேன்னு தான் கேட்டு போனார். ஆனா அங்க போனா நம்ம ஆழ்வார் இந்த ஆழ்வார்களாக அவதரிச்ச நித்திய சூரிகள் உண்டே, பெருமாளுடைய சங்கம், பெருமாளுடைய சக்கரம், பெருமாளுடைய கதை, பெருமாளுடையதான நாண்டகம் என்பதான கட்கம், இன்னும் பெருமாளுடையதான நித்தியசூரிகள் அங்க இருக்கிறவாள்லாம் உண்டு. ஸ்ரீவத்தம்னு சொல்லுவா, கௌசுகம்னு சொல்லுவா, வனமாலைன்னு இப்படி நிறைய நித்தியசூரிகள் எல்லாம் வந்து அவதரிச்ச ஆழ்வார்களா. இந்த ஆழ்வார்கள் போட்டிய இவாதான் ஆழ்வார்கள்னு, இவா பாசுரங்கள் தான் அப்புறம் அருளி செயல்னு அப்படி இதை செலக்ட் பண்ணி கொடுத்தவர் நம்ம ஆழ்வார் தான். வேற யாரோ செலக்ட் பண்ணல, நம்ம நாட்டுகள் கூட அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கல. அதனாலதான் நாம வேற யாருடைய பாட்டா இருந்தாலும் ஆழ்வார் பாட்டு அல்ல. சம்பிரதாயத்துல பொதுவா வழக்கத்துல கௌரவமா சொல்லச்சு ஆழ்வான், கஜேந்திர ஆழ்வான், பிரகலாத ஆழ்வான்
அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் கேட்டா வரதா ஆழ்வான் சத்ருக்கள் ஆழ்வான் அப்படின்னா கூட சுத்தம் உண்டு. ஆனா அவர்தான் ஆழ்வான் ஆழ்வான் சொன்னாலும் அதே போல இப்ப இங்க தமிழ்நாட்டுல கம்பநாட்டு ஆழ்வான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவா. சில பேர் கூட கேட்பா கம்பநாட்டு ஆழ்வான்னு சொல்லுவா. அந்த கம்பன் பாடின பாட்டையும் நீங்க எல்லாம் சேர்த்துக்கல இப்படி எல்லாம் கேட்பா. இது எந்த ஆழ்வாரையும் சேர்த்துக்கிறதோ விடுறதோ நம்ம காரியம் இல்ல. நாதமுனிகளுக்கு நம்ம ஆழ்வார் இவாள்லாம் ஆழ்வார்னு சேர்த்து கொடுத்தா இந்த பன்னெண்டு ஆழ்வாருடைய பாசுரம் அதுலதான் ஆண்டாளுடைய திருப்பாவையும் ஆட்டுது. ஆண்டாளுடைய திருப்பாவையுமே வசத்தியா நம்ம பிரபந்தத்திலேயே வசத்தியா சொல்ல முடியாது. ஆழ்வாருடைய ஆண்டாளுடைய திருப்பாவையுமே அது நான் ஆழ்வாரை செலக்ட் பண்ணி இவாள்லாம் நம்ம ஆழ்வார் குட்டி சேர்ந்துவா இவா பாசுரங்கள்லாம் ஆழ்வார் பாசுரம் எல்லாம் மறைஞ்சு போயிருந்தது. யாரும் புத்தகம் யாரும் எழுத்துல எழுதி வைக்கல. பெரியாழ்வாரோ ஆண்டாளோ இன்னும் மத்தவாளோ யாரும் அவெல்லாம் எழுதி வச்சதா ஒண்ணும் சரித்திரம் கிடையாது. அப்பப்ப பெருமாளை நினைச்சிருந்து ஆசையா பாடின போது அதெல்லாம் அப்பப்ப பக்கத்துல இருந்தவா கேட்டுட்டா சில பேர் கேட்டு சில பேர் விட்டா அவ்வளவுதான். யாரும் மியூட் பண்ணிக்கலாம் பிளீஸ். யாரும் ஒருத்தர் மியூட் பண்ணல ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குறது. தாசன் பேசலாமா? அது போல ஆழ்வார்களை செலக்ட் பண்ணதே நம்ம ஆழ்வார் தான். அதுல அதனாலதான் சிலரே சந்தேகம் வரும். ஏன் அவளை சேர்த்துக்கல இவாளை சேர்த்துக்கலன்னு. யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு ஒன்னும் நமக்கு இதுவே சான்ஸே கிடையாது. எதனாலன்னா ஆழ்வார்களுடைய சீசூக்கில் இருக்கிற ஏத்தமும் அந்த சீசூக்கில் இருக்கிற ஆழமும் அதுல இருக்கிறதான பக்தியும் அதுல பிசகே இல்லாம தப்பே இல்லாம இந்த வைதிக சம்பிரதாயத்தையும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிற பெருமை ஆழ்வார் சீசூக்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. மத்தவாளுடைய பேச்செல்லாம் பிராண் என்ன இருக்கு அப்படின்னு சேர்த்துட்டோம்னா அதுல இப்ப ஆழ்வார் அளவுக்கு பக்தி அதுல இருக்காது. ஆழ்வார் அளவுக்கு அதுல அவ்வளவு தத்துவம் அவ்வளோ ஆழமாகவும் சத்தியமாயும் இருக்காது. ஏதோ நாம கூட பாட்டு எழுதலாம். அந்த பாட்டுகள்லாம் ஆழ்வார் சொன்ன மாதிரி நாலு பாட்டு வேணா எழுதலாமே ஒழிய ஆழ்வார் ஆண்டாள் வந்து நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னா அது நாராயணன் வந்து எப்படி பறை தருவான் எது வரைக்கும் பறை தருவான் பறைனா என்ன எந்த ஊர்ல கொண்டு போய் விடுவான் அவன் எப்படி ஆகும் நம்மளுடைய நம்முடைய பாபங்கள்லாம் பரிகாரம் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொன்னா ஆண்டாள் பிரத்யேகமா அப்படியே அனுபவிச்சு அந்த தத்துவத்தை அப்படியே நேர சாட்சாத்திருச்சு சொன்ன வார்த்தை. அந்த மாதிரி வார்த்தைலாம் சும்மா நம்ம மாதிரி இருக்கிறவா பத்து பேர் வைச்சுனா அதெல்லாம் அவ்வளவு சத்தியமாகாது. அது மந்திரம் மாதிரி ஆகாது. அதனால ஆழ்வார்களுடைய சீசூக்கி மந்திரம் போல மந்திரமே தான் இது. தமிழ் மந்திரம் மாதிரி அதுல இருக்கிற அவ்வளவு சத்தியமும் அவ்வளவு இருக்க ஆழமும் அதுல இருக்க பக்தியும் இன்னொரு வார்த்தைகளுக்கு வராதுன்றதுனால நம்ம ஆழ்வார் செலக்ட் பண்ணி நாலாயிரம் பாத்திரத்தை நம்ம சம்பிரதாயத்துக்கு கொடுத்தாரு. அதே போல அதுல வேண்டியதான நம்ம விசிஷ்டாத்வீத சம்பிரதாயம் சொல்லக்கூடியதான வேதாந்த சம்பிரதாயத்துடைய அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணினார். ஆகா இப்படி நம்ம சம்பிரதாயம் அப்பிலிருந்து ஆழ்வார் உபதேசம் பண்ணி நாதமுனைக்கு கிடைக்கச்சேவே அது எப்படி கிடைச்சதுன்னா அழ்வாறு பாசுரங்களாலே கிடைக்கக்கூடியதான அந்த சம்பிரதாயம் அந்த அழ்வாறு பாசுரங்களும் வைதிகமாய் வேதத்திலே சொல்லப்பட்டதான கருத்துக்களுக்கு ஒத்தா போல இருந்து சம்ஸ்கிருத ரூபமா கிடைச்சதையும் தமிழ் ரூபமா கிடைச்சதையும் சேர்த்து நாதமுனிகள் இந்த உபய வேதாந்த சம்பிரதாயம்னு ரொம்ப பாராட்டி கொண்டாடி அப்புறம் நமக்கு மேல பிரவர்த்தி விசுவாசம். அதனாலதான் ஆதியிலே இதுக்கு வைதிக மதம்னு பேரு. ஆதியில பெருமாள் பிரவர்த்திச்ச போது வைதிக மதம். ஏன்னா வேதம்னா இந்த மதத்துக்கு மூலம். அது வேதத்துல சொல்லி இருக்கிறது என்னன்னா சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா சனாதனம் அப்படின்னா பழசுன்னு அர்த்தம். ஆனா அந்த பழசுன்ற அர்த்தம் மாத்திரம் இல்ல அந்த சனாதன தர்மம்ன்ற சப்தத்துக்கு. என்றைக்குமே அதுதான் தர்மம்னு அர்த்தம். எப்பவும் அதான் தர்மம். அதுல சொல்லிருக்கிற சத்தியம் அதுல சொல்லிருக்கிற தபசு அதுல சொல்லிருக்கிற யோகம் அதுல சொல்லிருக்கிற தானம் அதுல சொல்லிருக்கிற யாகங்கள் வேதத்துல வேதத்துல சொல்லிருக்கிறதான சத்தியம் என்ன அஹிம்சை என்ன தபஸ் என்ன தம தமஹான்னு சொல்லக்கூடியது என்ன சமஹான்னு சொல்லக்கூடியது தானம்னு சொல்லக்கூடியது என்ன அதுல சொல்லக்கூடியதான கர்மாக்கள் என்ன பக்தியோகம் என்ன அதுல சொல்லிருக்கிற சரணாகதி என்ன இதெல்லாம் முன்னையும் இவைகள் தான் தர்மங்கள்.
இதான் தர்மம், இனிமே லட்சம் கோடி வருஷத்துக்கும் இதான் தர்மம். இந்த சிருஷ்டின்னு இல்ல, இந்த சிருஷ்டி எல்லாம் கலைச்சி பெருமாள் பிரளயத்தை உண்டாக்கி திருப்பியும் அடுத்த சிருஷ்டி உண்டாக்கினாலும் அப்பையும் இவதான் இதே தான் தர்மங்கள். இது இதுதான் ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை தரும், இதைத்தான் வேதம் சொல்லியிருக்கு. அதனால வேதத்துல சொல்லியிருக்கிறது சனாதன தர்மம், முக்காலத்துக்கும் எது தர்மமோ அது தர்மம், அதைத்தான் சொல்லியிருக்க வேதம் என்பதாக இந்த சம்பிரதாயத்தை ஆதியில என்ன சொன்னா வைதிக மதம்னு சொன்னா சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படி சனாதன தர்மம்னு தான் ஆதியில பேர் இருந்தது. நாதவுலிகளுக்கு நம்மாழ்வார் அருளி செயலியும் கொடுத்து வேதாந்த சம்பிரதாயத்தையும் கொடுத்த உடனே நாதவுலிகள் இத ரொம்ப வசதியா இருக்கு, இது உபய வேதாந்த சம்பிரதாயம் என்பதாக இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு விசேஷமான திருநாமத்தை கொடுத்தார். அன்று முதல் உபய வேதாந்த சம்பிரதாயம்னு நாதமுனிகளுடைய ஒரு இட்டத்தினாலே அவர் அப்படி இதை கொண்டாடி சிஷ்யாளுக்கு எல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி, ஆக இந்த வைதிக சம்பிரதாயத்துக்கு ஒரு உபய வேதாந்த சம்பிரதாயம்னு ஒரு ஒரு பெயர், ஒரு நல்ல பெயர் கிடைச்சது. நாதமுனிகள் திருப்பி காட்டுமன்னார்களுக்கு வந்தார். தான் நம்மாழ்வாரிடம் கேட்டதான அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை, ஆக வேதம் போல இருக்கு ஆனா தமிழ் இருக்கு, ரொம்ப எளிமையா இருக்கு, வேதத்துல அறிய முடியாத விஷயங்கள்லாம் ஆச்சரியமா சொல்லிருக்கு, இது நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சிஷ்யால தயார் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கு முதல்ல அவருக்கு அவருடைய மருமான்கள் ரெண்டு பேர் இருந்தா, அவர் அந்த ஊர்லயே இருந்தாவா, அவா மருமான்கள், அவ மருமான்கள்னா சிஸ்டருடைய பிள்ளைகள், ரெண்டு சிஸ்டர், ரெண்டு சிஸ்டருக்கு ஒவ்வொரு பிள்ளை சொல்லுவா, கீழகத்தாழ்வான் மேலேகத்தாழ்வான் அப்படின்னு சொல்லுவான். ஒருத்தர் வாதுவர கோத்திரம், ஒருத்தர் ஸ்ரீவத்த கோத்திரம், ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் தேசியம் சாதிக்கிறார். காலம் வளம் புரிய காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை மிகை தந்த வள்ளல் மூலம் தவநெறி மூட்டிய நாத முனிகளே நாளும் தொழுதழுவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்து நமக்கு ஆர் நிகர் அப்படின்னு சாதிக்கிறார் தேசியம். ரொம்ப பெரிய விசேஷமான வார்த்தை. நாதமுனிகளை சேவிச்சா இனிமே யார் நமக்கு நிகரா இருக்க முடியும், நமக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம நாதமுனி சம்பிரதாயத்துல ஒண்ணு தோமோம், நானிலத்தே அப்படின்னு பூமியிலேயே நமக்கு ஈடு யார, ஈடு என யாரும் கிடையாது. என்னமா அருளி செயல கொடுத்திருக்கார், அந்த அருளி செயலுக்காக கொடுத்த அருளி செயல்னு சொல்ல முடியாத திவ்ய பிரபந்தம் 4000 நாதமுனிகள் கொடுக்கும் போது அத அவர் ரொம்ப கானத்துல ரொம்ப ஷூரா இருக்கும், பாட்டுல ஆச்சரியமான சூழல், அது அவர் கானத்துல கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்றதுக்கு அது அந்த காலத்துல நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப அருமையா ஒரு சமயம் ஒருத்தி வந்து பாட்டு பாடின்னு அப்படியே திவ்ய தேசங்களா பாட்டு பாடின்னு வந்தா, அதோ அந்த காட்டுமன்னார் கோவில் வந்து பெருமாள் சந்தையில பாடின்னு இருந்தா, யாரோ ஒருத்திதான், யாரோ ஒரு பக்தி, யாரோ பக்த, ஒரு பக்த அவ பாடின்னு இருந்தா. அவ பாடுறது கேட்டு நாதமுனிகள் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுறாரு, நாதமுனிகளுக்கு சங்கீத சாஸ்திரத்தினுடைய எல்லாம் கரகண்டவர் ரொம்ப நல்லா பாடுறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். பாவம் பகவத் விஷயத்தை பாடினா சந்தோஷப்படுறது எல்லாருக்கும் இஷ்டம் தானே. அவ அப்படியே பாட்டு பாடின் இருக்கே, ஒரு சமயம் சோழராஜாவுடைய சபையில கச்சேரி வச்சாலாம், அந்த கச்சேரியில அவ பாடினா, அவ பாடினா அங்க இருக்கிறவா வந்து அவ பாட்டு அவ ஒன்னும் வசதியா இல்ல அப்படின்னு சொன்னாலாம். அவளுக்கு ரொம்ப வருத்தம், நாதமுனிகளே நல்லா இருக்குன்னு சொல்ற, இவ என்னமோ நல்லா இல்லன்னு சொல்றாரு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம். அவ என்னன்னா இந்த விஷயத்த வந்து திருப்பி நாதமுனிகள் கிட்ட வந்து இந்த பாடல்கள் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னா ராஜா வந்து நல்லா இல்லன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த பக்கம் வரச்சே நான் காட்டுமன்னார் போல ஒரு வாய் வார்த்தையா சொல்லிருக்கா போல இருக்கு அப்படி சொன்னவனே அவர் சொன்னாரா, இல்லமா நீ கத்துட்டு இருக்கிறது அது மனுஷிய கானம் இல்ல, அது தேவகானம், அது அது அந்த தேவதைகளுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும், சாமானிய பக்தவாளுக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சமாதானம் படுத்தினாரா. அது இந்த விஷயம் அந்த சோழராஜாவுக்கு தெரிஞ்சு, அப்படியா அவர் தேவகானம் பண்றாளா, அவ அவ்வளவு வசதியா பாடுறான்றது மட்டும் நிரூபிக்க முடியுமான்னா ஆச்சரியமா, அதனால என்னன்னு சொல்லி ஒரு சபையில ஒரு கச்சேரி நடந்துதான். அந்த கச்சேரியில அந்த அந்த ராகத்தை பாட சொன்னாராம்,
பாட சொல்லிட்டு அந்த கையில இருக்கிற தாளம் இருக்கு இல்லையா, அந்த தாளம்னு சொல்ல கையில தட்டுவோம், அந்த கையில தாளம்னு பேர் இருக்கு, ரெண்டு கையில வச்சு தட்டுறது, அது மெட்டல்ல இருக்கும், அது வெங்கலத்துல இருக்கும், அந்த தாளம் சேர்த்து பக்கத்துல இருக்கிற கல்லுல அப்படி தொட சொன்னா கல் ஒட்டிட்டு விட்டு தாளத்துல, அதாவது அந்த தேவகானத்தை கேட்டு கல்லு உருகிறதுன்றது வெளியில தெரியல, அதனால உனக்கு காட்டினாராம், இந்த தேவகானத்தை கேட்டா இந்த கல்லு உருகிறது, அது தேவதைகளுக்கு தான் இந்த கானத்தினுடைய பெருமை தெரியும் அப்படின்னு காட்டினார்னு அப்படின்னு சொல்லுவா. அது மாத்திரம் இல்ல, அந்த சமையல நாதமுனிகளுமே 400 வாத்தியங்கள், இந்த கொட்டு வாத்தியம் போட்டு வாத்தியம் புல்லாங்குழல் வீண 400 வாத்தியத்தையும் ஒரே சமயத்துல வாசிக்க வச்சு, அதுல 400 வாத்தியமும் வெவ்வேறு விதமான ராகங்கள்ல பாட வச்சு, அந்த 400 வாத்தியக்காராலும் என்னென்ன வாத்திய என்னென்ன ராகத்துல வாசிச்சா என்ன தாளம் போட்டா அப்படிங்கறத நாதமுனிகள் வந்து ஒரே காலத்துல கேட்டுட்டு தனித்தனியா சுட்டி காட்டினாருன்னு சொல்லுவோம். அப்படியே நாதமுனிகள் சரித்திரத்துல நம்ம குரு பரம்பரையே எழுதி வச்சிருக்கான், அவ்வளவு சூரர் அவர் பாட்டுல. அதுல சாமான்யமா நமக்கு கொஞ்சம் சினிமா பாட்டு பாட வந்தாலே ஆஹா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறோம், பாட்டு பாடி 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 பாத்துக்கிறோம், ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிக்கிறோம். அவர் நாதமுனிகளுக்கு அது அவ்வளவு அந்த கானம் அவ்வளவு தெரிஞ்சிருந்ததுனால, அதுவும் தேவகானம் தெரிஞ்சிருந்ததுனால, அது நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தத்தை அந்த பாட்டு ரூபமாவே தான் சொல்லிக் கொடுத்தாரு முதல்ல. அதான் சுப்பிரமணிய சுவாமி தேசியம் தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளு இன்னிசையாவே கொடுத்தாருன்னு சொல்றார். அந்த திவ்ய பிரபந்தத்துல 4000 ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, முதலாயிரம்னு சொல்லுவோம், அதுல சில ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் இருக்கு, பெரிய ஆழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், திருமணி ஆழ்வார், தொண்டரடு பிரிய ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், முதற்குதி ஆழ்வார், இவா பாத்திரங்கள்லாம் அதுல அடங்கும். அது முதலாயிரம்னு சொல்றோம். திரும்பியும் கலியன், திருமங்கை ஆழ்வார்னு சொல்ல முடியாது, ஆழ்வார் அவருடைய மொத்த பாத்திரங்களும் அது பெரிய திருமொழி அப்படின்னு சேர்த்திருக்கோம். அப்புறம் அடுத்து திருப்பியும் இயற்பா, அதுக்கப்புறம் திருவாய்மொழி நம்ம ஆழ்வார் பாசுரம், திருப்பியும் இயற்பான்னு சொல்லி முதலாழ்வார், அதுலயே இன்னும் திருமொழி ஆழ்வார் கலியன் பாசுரங்கள்லாம் சேர்த்து சொல்றோம். இதுல 3000 பாசுரம் இருக்கேன், 3000 பெரிய திருமொழி திருவாய்மொழி, அது மூணும் அது மூணு அது 3000 பாசுரமும் இசைப்பான்னு சொல்றோம். 4வது இயற்பான்னு சொல்லுவோம். இயற்பான்றது அது இசையோட பாடுறது இல்ல, அது இயல் மாத்திரம், அது அனுசந்தானம் மாத்திரம் பண்றது. பொய்யந்தகையா அருகடலையணியாக வெய்ய கதிரோன் விளக்கா அழியானடிக்கே சோட்டினேன் சொல்வாரை இடராடி நீங்குகிறவேன் அப்படின்னு அது ஏற்ப ஆரம்பிக்கும். அது 1000, அது 1000 பாசம், கொஞ்சம் 1000 பாசத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது சொன்னா அது ஏற்பான்னு சொன்னா, 3000 பாசுரத்துக்கு இசைப்பான்னு சொல்றது, அதுதான் நம்ம நாதமுனிகள் ரொம்ப ராகமா சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லுவோம். ராகமா சொல்லிக் கொடுத்தது போக அதனுடைய அர்த்த விசேஷம் ரொம்ப சக்தி. இப்படி உபய வேதாந்த சம்பிரதாயமும் மேற்கொண்டு நாதமுனிகளாலே தொடங்கிது. நாதமுனிகள் வேதாந்தத்திலயும் ரொம்ப சூரம், யோக சாஸ்திரத்திலயும் மகாசூரம். அதுக்கு மேல இப்ப அருளி செயல் வேற ஆழ்வாரிடமிருந்து பெற்று அருளி செயல்னாலையும் ரொம்ப விசேஷமா அதெல்லாம் தியானம் பண்ணிட்டு எழுதியிருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்யாள் இருக்கு, நாதமுனிகளுக்கு நிறைய சிஷ்யாள் உண்டு. அதுல நாதமுனிகளிடத்துல யோகாபியாசம் பண்ண சிஷ்யாள் நிறைய உண்டு. அதே போல நாதமுனிகளிடத்துல இந்த திவ்ய பிரபந்தம் அத்தியனம் பண்றது அந்த சிஷ்யாலும் உண்டு. நாதமுனிகளிடத்திலே வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி வேதாந்த சாஸ்திரத்தை வாசிச்சு, இது போல இன்னும் மற்ற சாஸ்திரங்களை வாசிச்ச சிஷ்யாலும் உண்டு. நாதமுனிகள் தான் எல்லாத்திலயும் சூழராச்சு, பாட்டுல சூழர், வேதம் அத்தியனம் பண்ணி வேதத்துல மகாவித்து, பெரிய பெரிய வேத வித்து, அது தமிழ் பாசனம் வேற, யோகாபியாசம் வேற, பாட்டு வேற, பெரிய அவர் பார்த்தா பெரிய பெரிய சமுத்திரமா இருந்தார் நாதமுனிகள் அவர் காலத்துல. அதுக்கு நிறைய சிஷ்யாள், அதுல ரொம்ப முக்கியமான சிஷ்யால மாத்திரம் ரகசிய பரிகாரத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு சுவாமி தேசியம். நாதமுனிகள் இந்த சிஷ்யால் நிறைய இருந்தது மாத்திரம் இல்ல, அவர் இந்த இங்க மலையமான்னு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த தேசத்துல அவ பரம்பரையா தானாதிகாரி, அதாவது தானாதிகாரினா மினிஸ்டர் ஃபார் சேரிட்டி. ராஜா வந்து இப்ப கூட என்டோமென்ட் மினிஸ்டர்னு வச்சுக்கிற போறோம்,
தேசத்துக்கு தானாதிகாரிகள், பரம்பரையாவே தானாதிகாரிகள். தானாதிகாரின்னு சொல்லுவா, தர்மாதிகாரின்னு சொல்லுவா. அதாவது ராஜா, ராஜா வந்து எப்படி ஒரு பைனான்ஸுக்கு ஒரு மினிஸ்டர், டிஃபென்ஸுக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்லாம் வச்சுப்பாரு இல்லையோ, அது மாதிரி அந்த காலத்துல சேரிட்டிக்குன்னு ஒரு மினிஸ்டர் வச்சுப்பான். சேரிட்டி ரொம்ப அவசியம், நாடு நம்ம தர்மம்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது நல்லா தெரிஞ்ச வேலை, ரொம்ப வசதியா, ரொம்ப வசதியா ஒரு விஷயம் மாதிரி நல்ல வேலை பார்த்து வைக்கிற வழக்கம். அதனால ராகவரிகள் வந்து சேரிட்டி மினிஸ்டர் தான். அதாவது இன்ஃபுளுன்ஸும் அதிகம் இருக்கு. அவர் என்ன பண்ண, இந்த திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக் கொடுத்துருந்தார், பாழாயெல்லாம் சிகிச்சை சொல்லிக் கொடுத்தார். இருந்தாலும் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நிக்காது, இதை ஒரு புஸ்தகமா எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சையாளை கொண்டு சொல்லி வச்சு ஒரு 200 காப்பி எடுத்தார். திவ்ய பிரபந்தங்களை 200, அந்த காலத்துல ஓலைகள்லாம் எழுதணும். அந்த ஓலைகள் வந்து அதுல இருக்கிற திவ்ய பிரபந்தம், அதுல இருக்கிற பாசுரங்கள், அதுல வந்து பெருமாளை பத்தி ரொம்ப வசதியா சொல்லிட்டு, அதே மாதிரி மற்ற தெய்வங்கள்லாம் எல்லாரும் பெருமாளுக்கு அடிமை செய்யறவாதான், அதுதான் உண்மை. அது சர்வேகேஸ்மி தேவா பலிமாவந்தின்னு வேதம் சொல்லிட்டு எல்லா தெய்வங்களும் பெருமாளுடைய அடிமைகள் தான் அப்படின்லாம் சொல்லிருக்கு என்றதெல்லாம் பார்த்துட்டு, இதே தமிழ் பாசுரம் ரொம்ப வசத்தியா பரப்புறதுன்னு பார்த்து, இதுல இன்னும் இதர மதத்தை சேர்ந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருது. இது எப்படியாவது இந்த பிரபந்தம் பரவாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நாதமணிகள் ஓலைய வச்சிருந்த அந்த திருமாளிகள் கொழுதி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் திருப்பியும் நாதமணிகள் அடாடா எப்படி போயிடுச்சு, நம்ம ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து திருப்பியும் நிறைய காப்பிஸும் எடுத்து அதை பரப்பினார் அப்படின்னு. அதாவது திவ்ய பிரபந்தத்துக்கு நாதமணிகள் பட்ட சிரமம் அவ்வளவு சிரமம் பட்டிருக்காருன்றத சொல்றேன். இன்னைக்கு அருள் செயல்னாலதான் இங்க ஆழ்வார், நம்ம வைஷ்ணவ கோவில்கள்லயே அருள் செயல்னாலதான் பெருமை. நாம அருள் செயல் அனுசந்தானம் பண்றோம், அருள் செயலுடைய அர்த்தங்கள்லாம் காலக்ஷேபம் பண்றோம், பகவத் விஷயம்னு சொல்றோம். ரொம்ப விசேஷமா வைஷ்ணவ சம்பிரதாயம் ஏற்றத்தோடு இருக்கிறது ஆழ்வார் சீர்வுக்கினால நாதமணிகள் அவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. அது போல யோகாபியாசம் நிறைய விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்படி சொல்லிட்டு இருக்கே, நாதமணிகள் மொத்தம் நம்ம சம்பிரதாய பிரகாரம் 346 வருஷம் எழுதியிருந்தார். ஏன்னா யோக பிரபாவத்தினால. ஆனா இப்ப சொல்றவாள் என்ன சொல்றா, நாதமணிகள் வந்து 96 வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாதமணிகள்லாம் 96 வருஷம் தான் இருந்தார் அப்படிங்கிறா. அவ ஏதாவது சொல்லுவா, அவளுக்கு மனுஷன் 100 வயசு மேல இருக்கும் வேணா நினைக்கிட்டு இருக்கா. நாதமணிகளுடைய பேரன் இருந்தாரு, நம்ம ஆழ்வாரா, இது ஆளவந்தாரு இருந்தாரு, ஆளவந்தாரே 146 வருஷம் இருந்தார் அவர். அதனால அவள்லாம் யோக பிரபாவம் அவெல்லாம் அது ஒரு மாதிரி, அவளுடைய சரீரமே ரொம்ப அற்புதமான, அவ யம நியமங்களோட இருந்தவா, அதனால அவள்லாம் ரொம்ப நாள் இருந்தாவ. அதெல்லாம் இவாளுக்கு எல்லாம் ஒத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் இவாளுக்கு இந்த டேட்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியா டேட் எல்லாம் டிசைட் பண்ணிச்சு, குறிச்சு சுசுருக்கி சுருக்கி போட்டு ஏதோ அப்படி ரொம்ப சிரமப்படுறாப்பாவும். ஆனா அவளுக்கு ஆக்சுவலாக்ஸ் தெரியல. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இவ ஆழ்வார் என்ன சொன்ன, திருக்கண்ணபுரம்னு பாடிச்சு, திருக்கண்ணபுரம் பாசனம் இருக்கு. மாலை நன்னீர் தொழில் வினோகனே கிடா, காலை மாலை கமலமலரிட்டு நீர் வேலை மோதும் மதுரை கோவில் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால வந்தான் நடிகனைகளே. திருக்கண்ணபுரத்துல கோவில் பக்கத்துல சமுத்திரம் அலை வீசறதுன்னு சாய்க்கிறார் இந்த பாசுரத்துல. வேலை மோதும் மதுரை கோவில் திருக்கண்ணபுரம், வேலைனா சமுதிரத்தினுடைய ஆளு. வேலை மோதும் மதுரை கோவில் திருக்கண்ணபுரம், சமுத்திரம் வந்து மோதறது, அப்படியான திருக்கண்ணபுரம் சாதிக்கிறார். ஆனா இப்ப சமுத்திரம் திருக்கண்ணபுரத்துல இருந்து 40 மைல் தள்ளி இருக்கு. எப்ப திருக்கண்ணபுரத்துல இருந்து சமுத்திரம் 40 மைல் தள்ளி போச்சுன்னு உடனே சொல்ல தெரியல. இது வந்து இன்டர்னல் எவிடன்ஸ். இப்ப இருந்து 1500 வருஷத்துக்குள்ள எப்பவுமே சமுத்திரம் வந்து திருக்கண்ணபுரத்துக்கிட்ட இல்ல. எப்ப தள்ளி போயிடுதுன்னா, இவருடைய இந்த ரெக்கார்ட் ஹிஸ்டரிக்கு முன்னாடியே தள்ளி போயிடுது சமுத்திரம். இப்படி திருக்கண்ணபுரம் வந்து சமுத்திரத்துக்கு கரையில் இருக்குன்றது திருமங்கை ஆழ்வாரும் பாடுற ஒரு 8-ஆம்பத்துல, சிறிய திருமங்கை 8-ஆம்பத்துல பாடுச்சு, அவரும் சொல்றாரு. அப்போ ஆழ்வார் காலத்துல திருக்கண்ணபுரத்துல சமுத்திரமானது திருக்கண்ணபுரம் கோவில் பக்கத்திலேயே இருந்திருக்கு. அது எப்ப அது ஊரை விட்டு தள்ளி போச்சுன்றது இந்த ரெக்கார்டு ஹிஸ்டரியில கிடையாது. அது எப்போ 3000 வருஷம் முன்னாடியே 4000 வருஷம் முன்னாடி தள்ளி போயிடுச்சு. அதனால எதுக்குன்னா, ஒரு ஸ்மால் எவிடன்ஸ், ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பேச முடியாது. ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்மால் எவிடன்ஸ் என்னன்னா, ஆழ்வார் காலம்னா ரொம்ப தள்ளி, அது தள்ளி இருந்ததுனால தான் ஆழ்வார் பெருமை, கிட்ட இருக்கிறதுனால ஆழ்வார் பெருமை இல்லைன்னா இல்ல. எதுக்குன்னா, அப்படி ஒரு 3000 நம்ம ஆழ்வார் அவதரு, அவர் திருநாட்டு கோழி, அவரே தன்னுடைய திருவாக்கினாரே, நான் இதோ மோக்கத்துல பூந்து கொண்டே இருக்கேன்னாரு.
அவாவற்று வீடு பெற்ற குருகோ சிலகோ சொன்னேன்னு அப்படியே இந்த மோக்ஷத்துல கால வச்சுட்டே இருக்கேன்னு சொல்லி பாதுரத்தை முடிச்சுட்டு 1000 பாதுரத்தை முடிச்சுட்டு திருநாட்டுக்கு எழுந்தவர் 3500 வருஷம் கழிச்சு திருப்பியும் நாகமுடையதான யோக தசையிலே வந்து சொல்லிக் கொடுக்கிறார்னா அவர் என்ன நமக்கு என்ன அவருக்கு பொய்யா சொல்லிக் கொடுக்க போறார், யார ஏமாத்த போறார், அவர் என்ன கம்பெனி கம்பெனி ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ணி பைசா சம்பாதிக்க போறாரா, அவர் என்ன பைசாக்காக சொல்லிக் கொடுக்கிறார், புகழுக்காக சொல்லிக் கொடுக்க போறார், வெறும் அருள் மாத்திரம் அனுகிரகம் அனுகிரகம் மாத்திரம் தான் அனுகிரகம் பண்ணணும், பெருமாள் சம்பிரதாயம் இது, நம்ம போற இன்னும் வரப்போற ஜீவாத்மாக்கள் அவளுக்கெல்லாம் பெருமாளை நாம தரணும் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளுடைய கிருபை மாதிரி அதுக்காட்டும் வசந்த கிருபை நம்ம ஆழ்வார் வந்து 3500 வருஷம் கழிச்சு நம்ம நாதமணிக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு. அது என்ன இன்னொரு எவிடன்ஸ் என்னன்னா நாதமணிகள் தேடி போனது 1000 பாட்டு திரும்பி வாங்கி வந்து 4000 பாத்திரம், இதுவும் நாதமணிகள் சொந்த மாதிரிலாம் காப்பி அடிச்சு எங்கேயும் எழுதல, அது அப்படியே அனுகிரகத்தினாலேயே கிடைச்சது. எது சொல்றேன் நம்ம சம்பிரதாயம் அனுகிரகத்தினாலே உண்டான சம்பிரதாயமே ஒழிய இது ஒன்னும் வெறும் மேனுவலி ஒரு அதாவது மேனுவலி கன்ஸ்ட்ரக்டட் சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் அ மேனுபேக்சர் சம்பிரதாயம், இது அப்படியே அனுகிரகத்தினாலேயே கிடைச்சது. அதுதான் நம்ம எப்பவும் நினைச்சுக்கோம், நம்ம தைரியமா நினைச்சுக்கலாம், நம்ம சம்பிரதாயம் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால மாத்திரம் கிடைச்சிருக்கிற சத்தியமான நேர்மையான பொய்யில்லாத யாரையும் ஏமாத்தணும் யாரையும் வஞ்சிக்கணும்ன்றதான கொஞ்சம் கூட கட்ட எண்ணமே இல்லாம வெறும் பரிசுத்தமான தெளிவான சம்பிரதாயம், இது நிச்சயமா மனசுல நம்ம நினைச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம மத்தவாளை பத்தி கவலையே பட வேண்டாம். இப்போ நாதமணிகளுக்கு 3500 வருஷம் கழிச்சு வந்து சொல்லிக் கொடுத்தா நம்ம ஆழ்வான்னு சொல்றோம் இல்லையா, இத நினைச்சு பார்த்தாலே பாருங்க இந்த கேப்ல இருக்கிற இவ்வளவு சத்தியம் இருக்கு, இந்த கேப்ல ஒரு சத்தியம் இருக்கு. நீங்க எல்லாம் அங்க அமெரிக்கால பாக்குறேன், எங்க பார்த்தாலும் கிறிஸ்டியானிக்கு தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கும், அவ தானே அங்க இருக்கா, அங்க பார்த்தா அவ என்ன சொல்றா, 3 நாள் கழிச்சு போயிச்சு வந்து சொல்லி கொடுத்தார், ஆஹா கிளாஸ்ல இருந்து 3 நாள் கழிச்சு வந்து போயிச்சுன்னு வந்தார் அப்படின்னு சொல்லி அது புரட்சியே பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கா. 3 நாள் கழிச்சு போயிச்சவர் என்னன்னா 3 நாள் கழிச்சு போயிச்சது அவ சரியா அடிச்சு போடுதான் போயிச்சு வந்துட்டான் அந்த மனுஷன், சரியா அடிச்சு போட்டுதான் போயிச்சு வந்துருக்க மாட்டான் அப்படின்னு சில பேர் சொல்றா. சரி, அது 3 நாள் கழிச்சு போயிச்சு வந்து அதே மனுஷன் தானே வந்து சொல்லி கொடுத்தா, அதே மனுஷன் தானே வந்து சொல்லி கொடுத்தான், அதுவே என்ன ரகலாம் வரும் அப்படியே உலகம் பூரா அப்படி கொண்டாடுற நம்ம இவர் 3500 வருஷம் கழிச்சு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, இவர் என்ன பொய்யா சொல்லிக் கொடுக்க போறாரு, அதனால அவளை பத்தி இல்ல பொயிச்சு வர்றது ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் கேட்டா ராமாயணத்துல வரும், ராமாயணத்துல பெருமாளுக்காக யுத்தம் பண்ண வானர வீரர்கள் எல்லாரும் அவாதான் லட்சக்கணக்கில் போனாரு, யுத்தத்துல போனா அதுல லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டார், யுத்தத்துல போனவன் எல்லாரையும் ராமன் மொத்த குரங்கையும் பழிக்க வச்சுட்டார். இது என்ன மொத்தம் பழிக்கிறது இல்ல, ரெண்டு பேரும் பழிக்கிறது இல்ல, ராமன் எப்படி பழிக்க வச்சார்னா தன்னுடைய பிரபாவத்தை காட்டி பழிக்க வைக்கல. இந்திரன் வந்தா யுத்தம் முடிஞ்ச உடனே ரொம்ப தேங்க்ஸ், இங்க ராவணரை சம்மானம் பண்ணதுக்கு நாங்க எல்லாம் தேவலோகம்லாம் இனிமே என்னைக்கும் நிம்மதியா இருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டான். அப்படி சொன்னாரு, எனக்கு என்னப்பா நீ ஹெல்ப் பண்ண போற ராமன் சொல்றாரு, எல்லாரும் யுத்தத்துக்குன்னு வந்தா இந்த வானர் வீரர்கள் எல்லாரும் போயிட்டா நிறைய பேர், அவன் பொண்டாட்டிகள் எல்லாம் கிருஷ்ணகிரியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எங்க ஆத்துக்கார ராமருக்காக ஜெயிச்சுட்டு திரும்பி வருவான்னு எதிர்பார்க்கற ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கா, அவள்லாம் இல்லன்னு இவாள் போய் நாங்க மெசேஜ் சொன்னா கஷ்டமா இருக்கும் அவளுக்கு, அதனால எல்லாம் செத்து போனவாளெல்லாம் கொஞ்சம் பழக்க வச்சுடேன் அப்படின்னா, இன்னும் ஓ பேச ஓ சரின்னு சொல்லிவிட்டான், மொத்த பேரும் பழிச்சு விட்டான், இது ஒத்தம் பழிக்கிறது இல்ல, ஒரு லட்சம் குறைஞ்சு, அதனால இது பழைக்கிறது செத்து போனவன் பழைக்கிறதுனாலதான் ஒரு சம்பிரதாயம் வசத்தின்னு சொன்னா அதுக்கு நம்ம சம்பிரதாயம் தான் வசதி, இது இப்படி லட்சம் தான் பழிக்கிறா நம்ம சம்பிரதாயத்துல பழிச்சு பெருமாள் அனுகிரகத்துல, அதனால அது ஒரு விஷயமா ரசிக்க கூடாது. 3500 வருஷம் கழிச்சு வந்து சொல்லிக் கொடுக்கிறவர் சத்தியம் தானே சொல்லிக் கொடுப்பார், நேர்மை தானே சொல்லிக் கொடுப்பார், உண்மையான பெருமாள் தானே காட்டுவார், உண்மையான சரணாகதி மார்க்கத்தை தானே சொல்லிக் கொடுப்பார். அதனால மத்தவா யார் எது சொன்னாலும் சரி அதுல இருக்க ஓட்டை என்னன்னு கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது மொத்தம் ஓட்டை தான், அந்த ஓட்டையை பத்தி விசாரிக்கிறதே நமக்கு டைம் வேஸ்ட். அவ எங்கேயா போறா எப்படியோ சொல்லிக்கிறா எப்படியோ, பெருமாள் என்ன சங்கல்பிச்சிருக்காருன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கிறவா ரொம்ப புண்ணியம் பண்ணவா, நம்மாழ்வாருடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவர் தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பறக்க முடியும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டார்.
ஆமா அப்படிப்பா, அந்த வம்சத்துல அவ்வளவு பெரிய வசத்தியான பரம்பரையில இந்த நம்மாழ்வாருடைய பரிபூர்ண அனுகிரகம், நாதமணிகளுடைய அவ்வளோ பெரிய அனுகிரகம், அது தத்துவமான சம்பிரதாயத்துல வந்து பிறந்திருக்கோம்னு அந்த ஒரு பெருமை. இதை விட்டு நாம வந்து கொஞ்சம் கூட வேற விஷயத்த நினைச்சு பாக்குறது கூட அந்த விஷயம்லாம் அவ்வளோ அல்பமான விஷயங்கள், நம்ம சம்பிரதாயத்துக்கு அவ்வளோ ஏற்றம் இருக்கு. மணி இப்போ எட்டே காலாவது, அங்க இருக்க பேச வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். இதோட நாதமணிகளுக்கு நம்மாழ்வார் அப்படி 3500 வருஷம் கழிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே நாதமணிகளுக்கு வழியா உலகத்துக்கு இவ்வளவு பெரிய வசத்தியான சத்தியமான நேர்மையான பொய் இல்லாத வஞ்சனை இல்லாத யாரையும் ஏமாத்திரம் எண்ணம் இல்லாம அனுகிரகம் மாத்திரம் அப்படியே சமுத்திரம் பொங்கினா போல வந்து சொல்லிக் கொடுத்திருக்கார் அப்படின்னு இந்த குரு பரம்பரையில இந்த அம்சமும் நம்ம மனசுல கட்டாயம் தெரிஞ்சுப்போம். முன்ன சொன்ன போது என்ன சொன்ன, நம்மாழ்வார் எப்படி கொஞ்சம் அன்ன ஆகாரம் இல்லாம பகவான மாத்திரம்தான் இந்த ஆத்மா அனுபவிக்கணும், வேற ஒண்ணும் இந்த ஆத்மாவுக்கு அவர் தேவையே இல்லைன்னு தான் அதை அனுபவிச்சு இருந்து காட்டி அன்ன ஆகாரம் கூட இல்லாம இருந்து அப்படியே பெருமாளை நினைச்சிருந்து அப்படி கூட சொல்லிக் கொடுத்த சம்பிரதாயம்னு நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை சொன்னோம். இப்போ நாதமணிகளுடைய ஏற்றத்தை தெரிஞ்சிருந்தோம். எப்பேற்பட்ட நாதமணிகள், என்ன யோக பிரபாவம், அந்த நம்மாழ்வார் அப்படியே தன்னுடைய பக்தியினாலே நேர வரவழைச்சு நம்மாழ்வாரிடத்திலே சம்பிரதாயத்தை அப்ப ஒரு 3500 வருஷம் கழிச்சு கேட்டு வாங்கியிருக்காரு. இந்த நம்ம சம்பிரதாயம் அவ்வளவு ஏத்தமானது சத்தியம், அதான் தேசியம் சாதிப்பார். நம்ம சம்பிரதாயம் தான் சத்தியமான சம்பிரதாயம், சத்தியைதானம்பி பாஷ்யம், பாஷ்யத்தை சொல்லச்சே ஜீவாஷ்யத்தை சாதிக்கிட்டே சொன்னார். ஜீவாஷ்யத்துல என்ன பொய்யா என்ன, ஒரு வார்த்தை ஒரு அக்ஷரம் பொய்யா இருக்குமா, எங்க பாஷ்யகாரர் சாதிச்சாருன்னா ஒரே ஒரு அக்ஷரம் பொய்யா இருக்குமா, எப்படியான சம்பிரதாயம், நாதமணிகள் கொடுத்தது, நம்மாழ்வார் கொடுத்தது, பெருமாள் கொடுத்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி தேசிய நமக்கு எல்லாம் ரொம்ப வசதியா சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இதெல்லாம் தான் நினைச்சேன்னு தேசியம் சாதிக்கிறார். நாதம் நாளும் தொழுதொழுவோம், நமக்கார்த்திகள் நானிலத்தே நாதமணி கடலே நாளும் தொழுதொழுவோம் அப்படி தினமும் நாதமணிகள் நினைச்சிருந்தா போறோம். இந்த பிரபஞ்சத்துல நமக்கு வீடு ஒருத்தர் வர முடியாதுன்னு, அதனாலதான் ஆள வந்தாரும் அந்த பெருமாளை பத்தி சோத்திரம் ஆரம்பிச்சார். சோத்திர ரத்னத்துல சொல்லிட்டே முதல்ல 3 ஸ்லோகம் போட்டார் பெருமாளை பத்தி பாட ஆரம்பிச்சவர். முதல்ல 3 ஸ்லோகம் போட்டார், கடைசியில 1 ஸ்லோகம் போட்டார். அது நம்ம சிந்தி அற்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கியராஜையே நாதாஜமுனே அதாத பகவத் பக்தி சிந்தவே தஸ்மீனமோ முருஜிதங்கிரி சரோஜதத்வ ஜானானுராக மகிமாசியாந்தரீமே நாதாய நாதமுனே அத்த பரத்ராஜாதி நித்யம் யதீய சரணம் சரணம் மதியம். சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னா கேட்கிறவாளுக்கு அவ்வளவா புரியாது, ஆனா அந்த ஸ்லோகங்கள்லாம் அவ்வளவு பக்தியினுடைய உச்சகட்டத்துல சாய்க்கிறார். அளவந்தார் நாதமணிகள் மாதிரி வருவான், இப்படி வருவோம், இப்படி ஒரு ஞான சமுத்திரம், தத்துவங்களை பிரத்யட்சமா பாக்குறவர். பகவான் என்ற தத்துவம் என்ன, ஆத்மான்ற தத்துவம் என்ன, சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, இன்மையா தர்மம் என்ன, அதர்மம் என்ன, எல்லா தத்துவங்களையும் பிரத்யட்சமா பாக்குறவர் நாதமணிகள். அவருடையதான ஞானம் நினைச்சு பார்க்க முடியுமா, என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம், எவ்வளவு ஆழம், என்ன கம்பீரம், அப்படியான நாதமணிகளை இன்னைக்கு நாம கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம். அதோட இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். எனக்கும் மேற்கொண்டு கொஞ்சம் காரியம் இருக்கு. ரொம்ப ரொம்ப பாக்கியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா சாட்சாச்சி, ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கா எல்லாரும். இந்த போன வாரம் மிஸ் பண்ணதையே ரொம்ப சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப பாக்கியம் தாசன். சரி, வேற யாராவது கேட்கறது இருக்கா அவர்கிட்ட? இது நினைச்சுக்கிறேன். போன அடியன் கல்யாணம் அனுகிரகம்